தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்து மத உணர்வுகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புண்படுத்தி வருகிறது. தெலங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க மம்தா பானர்ஜி அரசு தவறிவிட்டது. பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா விமர்சனம். பெண்களின் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? பாஜகவிற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.5% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. தலைவர்கள் வாழ்த்து. அட்சய திருதியையொட்டி தங்கம் விலை அதிகரிப்பு. ஒரே நாளில் 3 முறை விலை உயர்ந்ததால் பெண்கள் அதிருப்தி. காசா பகுதியில் மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். அமெரிக்க எச்சரிக்கையையும் மீறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீனியர்கள் குற்றச்சாட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அகமதாபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். இந்து மத உணர்வுகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புண்படுத்தி வருவதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் மெஹபூப் நகரில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்துக்களையும் இந்து மத திருவிழாக்களையும் காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்துவதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்ற போது அதில் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பிய பிரதமர், இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாகவே காங்கிரஸ் கருதி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். முன்னதாக மகாராஷ்டிராவின் நந்தூர்பாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். பாஜகவின் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் கடந்த 10ஆண்டுகால ஆட்சியில் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக கூறினார். நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்கள் பங்களிப்பை செலுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், மக்களின் இந்த மாபெரும் தியாகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி பழங்குடியின மக்களின் நலனுக்காக எந்தவித திட்டங்களையும் ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ராகுல்காந்தி, உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் கூட்டணி மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் தற்போது அரசியல் களம் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட ராகுல்காந்தி, இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்ற போது வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீத விவரங்கள் குறித்து சர்ச்சை எழுப்பப்பட்டது. தேர்தல் ஆணையம் மிகவும் காலதாமதமாக சதவீத விவரங்களை வெளியிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருந்தார்.
இது தொடர்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேயின் இந்த செயல் தேர்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் செயல் என இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்கு இடையூறு செய்யும் வகையிலான செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கண்டித்துள்ளது. மேற்குவங்கத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க மம்தா பானர்ஜி அரசு தவறிவிட்டதாக பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாடியாவில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இதனால் மேற்குவங்க பெண்கள் அச்சத்தில் இருந்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். முன்னதாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அமித்ஷா, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவல்கள் அதிகமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். மத்தியில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஊடுருவல் சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டில் பழங்குடியின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படையினர் வாகனம் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தேர்தல் நாடகம் என பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் விமர்சிப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த விமர்சனம் ராணுவ வீரர்கள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய ராஜ்நாத் சிங், இதற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறினார். பாஜக ஆட்சியில் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இந்த நடவடிக்கைக்கு ராணுவத்தினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் கூறினார். ராணுவ உபகரணங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கிய நிலை மாறி தற்போது பாதுகாப்புத்துறை தற்சார்பு அடைந்து வருவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பெண்களின் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்ததுதான் பாஜகவின் சாதனை என விமர்சனம் செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் ராணுவ கனவுகள் சிதைந்து போய்விட்டதாகவும் பிரியங்கா காந்தி கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு எந்த அம்சமும் வாக்குறுதியும் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சுஜன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்திற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர், இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலையில் காங்கிரஸ் இருப்பது உறுதியாகியிருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய ராணுவத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருப்பதாகவும், எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் உள்ள 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவதால் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருக்கும் 96 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 13ஆம் தேதி 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறுவதால் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி, அக்கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் மக்களை வெகுவாக கவர்ந்திருப்பதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இன்று நடைபெற்ற வாகன பேரணியில் அவர் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சியில் பேசிய JP நட்டா, கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். இந்த திட்டங்கள் வாக்காளர்களை மிகவும் கவர்ந்திருப்பதால் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி என்றும் JP நட்டா விமர்சனம் செய்தார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் நல்லுறவுகள் நீடிப்பதால் பல்வேறு துறைகளில் நாடு வளர்ச்சி பெறும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய தின விழாவில் கலந்து கொண்டது குறித்து கருத்து கூறியுள்ள ஜெய்சங்கர், தில்லியில் இந்த விழா நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா நல்லுறவுகளை பேணி வருவதாகவும், இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் பலன்கள் கிடைக்கும் என்றும் தமது சமூக வலைதள பக்கத்தில் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உறவுகள் எதிர்காலத்திலும் நீடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அமைச்சர், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பும் இணைந்து செயல்படுவதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் June 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஜாமீன் நிறைவு பெற்றதும் உடனடியாக அவர் சரணடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜாமீன் காலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ தலைமை செயலகத்திற்கோ அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவால் வெளியே வந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அழைத்துச் சென்றனர். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஜனநாயக நெறிமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு பலம் சேர்ந்திருப்பதாகவும் MK ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவில் ஹர் ஹர் மகாதேவ் கோஷத்துடன் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்ரயாக்கில் உள்ள கேதார்நாத் கோவில் 1 ஆண்டில் 6 மாதம் மட்டுமே திறக்கப்படும். அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் மழை மற்றும் குளிர்காலத்திற்காக மூடப்படும் கோவில் ஏப்ரல் அல்லது மே மாதம் கோடை காலத்தில் திறக்கப்படும். 6 மாதங்களுக்கு பின்னர் கோவில் இன்று திறக்கப்படுவதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் கோவில் முன்பு குவிந்திருந்தனர். இன்று காலை 7 மணிக்கு கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டதும் ஹர் ஹர் மகாதேவ் என பக்தர்கள் முழக்கமிட்டனர். கோவில் திறக்கப்பட்டதும் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்களும் தூவப்பட்டன. கேதார்நாத் கோவிலில் உள்ள சிவலிங்கம் 40 குவிண்டால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிக்கு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தமது மனைவி கீதா தாமியுடன் கேதார்நாத் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். உத்தரகாண்ட் மாநிலம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கேதார்நாத் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பத்ரிநாத் கோவில் வரும் 12 தேதி திறக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இந்த தேர்வில் 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த March 26 முதல் April 8 வரை 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராமவர்மா சென்னையில் இன்று வெளியிட்டார். அதன்படி மொத்தம் 894,000 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே 5.95% அதிகம் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 894,264 மாணவர்கள் தேர்வு எழுதி
8,18,743 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 91.55. இது கடந்த ஆண்டை விட 1.16 அதிகம். தேர்வு எழுதிய ஆண்கள் 4,47,203, தேர்ச்சி 3,96,152, 88.58%. பெண்கள் 4,47,061, தேர்ச்சி பெற்றவர்கள் 4,22,591, தேர்ச்சி சதவீதம் 94.53. மாணவ ஆண்களை விட பெண்கள் 5.95% தேர்ச்சி அதிகம். ஆனி மேரிஸ்வர்ணா கூறியுள்ளார். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு புக்லெட்டு, அது வந்து ஜூன் மாதமே அவங்க தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே போல் இந்த ஆண்டுகளும் நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அது போல் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சு அவங்கள வைத்து இந்த மாதிரி கையேடுகள் தயார் பண்ணி அந்த எந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு கல்வி இதை கொடுக்கணும், ஒரு கையேடு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்து அவங்கள பயிற்று வைக்கிறோம். தோல்வியடைந்த மாணவர்கள் மறுதேர்வுக்காக நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்கிற திருவள்ளுவரின் வரிகளை உணர்ந்து நன்றாக பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார். இதேபோன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். நீலகிரிக்கு திடீரென சுற்றுலா செல்ல திட்டமிடுபவர்கள் கூட எளிதில் பதிவு செய்யும் வகையில் இ பாஸ் முறை நடைமுறைப்படுத்தப்படுவதாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லக்கூடிய அனைத்து சுற்றுலா வாகனங்களில் பயணிப்போரும் இ பாஸ் பெற வேண்டும் என்ற நடைமுறை கடந்த 7ஆம் தேதி முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன்படி மேட்டுப்பாளையம் கல்லார் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் சோதனை செய்த பின்பே நீலகிரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் உதகை மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க வருகை தந்த தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கல்லார் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சோதனை சாவடியில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீலகிரிக்கு எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை வாகனங்கள் வருகிறது என்பதை கண்காணிக்கவே இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க, லிமிடெட் பேருக்கு தான் இ பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதை ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நம்ம இதை ஆரம்பிக்கும் போது சரி, இப்போ அவங்களுக்கு தெரியும் டேட்டு, யாருக்கு இது யார் வேணும்னா வரலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம், அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை, எந்த ரொம்ப ஈஸியாக யாருக்கு வேணும்னா உதாரணமாக அங்கே திடீர்னா நான் டிசைட் பண்ணேன் சரி நான் நீலகிரிஸ் போகணும், வித்இன் 10 நிமிஷம் நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். அக்ஷய திருதியை நன்னாளை முன்னிட்டு சென்னையில் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்ததால் பெண்கள் அதிருப்தி அடைந்தனர். அக்ஷய திருதியை என்று தங்கம் வாங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமாக இருக்கும் என்றும், லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு வருவதாகவும் நினைத்து இந்த நாளில் மக்கள் தங்கள் நகைகளை வாங்குகின்றனர். அதன் அடிப்படையில் சென்னையில் இன்று காலை 7 மணி முதலே நகைக்கடைகள் திறக்கப்பட்டன. நகைக்கடைகளில் பெண்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை 3 முறை உயர்ந்தது. நேற்று ஒரு சவரன் தங்கம் 56,680 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில், இன்று ஒரு சவரனுக்கு 1,240 ரூபாய் உயர்ந்து 57,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் நகை பிரியர்களும் பெண்களும் அதிருப்தி அடைந்தனர். நிலம் கையகப்படுத்தியதற்கு உரிய இழப்பீடு வழங்கக்கோரி நாகூர் அருகே உள்ள பனங்குடி கிராமத்தில் இயங்கி வரும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிசிஎல் ஆலையின் விரிவாக்கப் பணிகள் 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகின்றன.
இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளன. கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி, பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஜெர்னிடம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து 10வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம் வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் நில அளவீடு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நிலம் அளவிடும் பணியை தடுத்து நிறுத்தக் கோரி அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுநங்கை கிராமத்தைச் சேர்ந்த 19 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் JEE நுழைவுத் தேர்வின்றி சென்னை IIT யில் பயில்வதற்கு தற்போது வாய்ப்பு கிடைத்துள்ளது.